வந்து பாருங்க நீ வாரா அட வா இருக்கக்கூடிய கனிம வளம் வந்து சர்வசாதாரணமாக கேரள மாநிலத்தில் கடத்தப்படுகிறது. பொள்ளாச்சி வந்து பார்த்தா தெரியும், அந்த பக்கம் தென்காசி போனீங்கன்னா தெரியும், கன்னியாகுமரி. போன முறை நம்ம ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்த பிறகு மாநில அரசு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டாங்க. அதன் பிறகு சோதனை சாவடிகள் கொஞ்சம் டைட் பண்ணாங்க, வேலை நடந்துச்சு. நாங்கள் அந்த 24 மணி நேரம் கொடுத்த கெடுவு வந்து நம்ம வாபஸ் வாங்கிட்டோம். இப்போ ஜனநாயகத்தில் என்ன ஆகுதுன்னா, ஒரு மாதம் கழிச்சு மறுபடியும் அதே பிரச்சனையை நம்ம பார்க்குறோம். மறுபடியும் நீ பொள்ளாச்சியில் இருக்கோம், மறுபடியும் இதே பிரச்சனை. அதனால் அரசு வந்து இதை வைத்து நாங்கள் விளையாட்டுக்கு போவோம், எங்களால் விளையாட்டு காட்ட முடியும், நீங்கள் போராட்டம் பண்ணுவீங்க, நாங்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு வருவோம், ஒரு மாதம் அமைதியாக இருப்போம், அதன் பிறகு மறுபடியும் ஆரம்பித்து விடுவோம்னா, ஏன்னா நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிள் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக சட்டத்தை கையில் எடுக்க முடியாது. சட்டத்துக்கு உட்பட்டு தான் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் வேலை பார்க்க வேண்டும். ஆனால் சட்டத்தை நடத்தக்கூடிய அரசு அதிகாரிகள் அதற்கு தகுந்தால் போல் வேலை பார்க்கணும். இன்னைக்கு ரோட்ல போய் எங்கே போய் என்னாலும் கூட மிக முக்கிய பிரச்சனையாக இருப்பது கனிம வளப்பொருள். இது குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சி நிருபர்களை எந்த அளவுக்கு தாக்குறாங்கன்னு தெரியும். நிருபரை தாக்கி கேமராவை உடைச்சு அங்கிருந்து துரத்தி விட்டு இவங்க பண்ணாத அட்டூழியம் இது கிடையாது. அதனால் இதை வந்து கம்பீரமாக எடுக்க வேண்டிய நேரம் வந்திருக்கு. இல்லை நான் மறுக்கலை, நான் நீங்க சொன்ன கேள்விகள் வந்து முற்றிலும் உங்களோட நான் இருக்கின்றோம், அது எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் நம்ம போராட்டம் பண்ணி பேச்சுவார்த்தை பண்ணி அப்படின்னா ஒரு மாதம் வந்து அமைதியாகிறாங்க, எந்த வேலையும் செய்யாமல் இருக்காங்க, அரசு அதிகாரிகள் ஒழுக்கமாக இருக்காங்க. ஒரு மாதம் கழித்து மறுபடியும் வந்து இந்த வேதாளம் வந்து முருங்கை மரத்துக்கு ஏறின மாதிரி ஏறும். எப்படி நீங்கள் வந்து அரசு இயந்திரத்தோடு சண்டை போடுறதுன்னு சொல்லுங்கள். அரசு இயந்திரத்தோடு சண்டை போடணும்னா பிரச்சனை உருவாகும். பிரச்சனை உருவாக்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம், ஆனால் அரசு அதிகாரிகளோடு போராடுவதா அப்படிங்கிறதா இப்போ கேள்வி. அதனால் நிச்சயமாக இதற்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் வரணும், நாங்கள் அதற்கு தயாராகி விட்டோம். ஏன்னா நாங்கள் போன முறை அறிவிச்சதே வந்து காலவரையற்ற உண்ணாவிரதத்தை வந்து சோதனை சாவடிகள் முன்பு அமர்வோம் என்று சொன்ன பிறகு நம்ம பேச்சுவார்த்தை கூப்பிட்டாங்க. எஸ்பி ஆஃபீஸ் போனாங்க, கலெக்டர் ஆஃபீஸ் போனாங்க, பேசினாங்க. ஆனால் இந்த முறை அது தலைதூக்கி இருக்கிறது. மறுபடியும் நம்முடைய மாவட்ட தலைவர்கள் நிர்வாகியோடு மறுபடியும் அமர்ந்து மேக்சிமம் ஒரு வார காலத்திற்குள்ள ஒரு சொல்யூஷனோட வரும். ஏன்னா திரும்ப நம்ம அரசு அதிகாரிகள்ட்ட பேசும்போது இந்த முறை கடுமையாக பேச வேண்டிய நிர்பந்தத்தை எங்களை தள்ளி விட்டுருக்கீங்க. அரசு அதிகாரிகளை எங்களுக்கு அந்த நிர்பந்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. ஏன்னா போன முறை அரசு அதிகாரிகளுக்கு மரியாதை கொடுத்து அவர்கள் சொன்னதற்காக ஒப்புக்கொண்டு வெளியே வந்த பிறகு இன்னைக்கு அரசு அதிகாரிகள் அவர்கள் பேசிய பேச்சுப்படி நடக்கவில்லை என்றால் என்ன பண்றது? நண்பர்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு வார காலத்துல திரும்ப உங்களை எனக்கு வரணும். ஆனா இது வந்து இந்திய சரித்திரத்துல நம்முடைய பிரதமர் அவர்கள் 2022 ஜூன் மாசத்துல சொன்னாங்க. கிட்டத்தட்ட நாங்கள் வந்து 500 நாட்களில் வந்து கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர், 1 மில்லியன், 10 லட்சம் பேருக்கு நாங்கள் வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுக்குறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கும் பொழுது 4-5 தவணையில் 71,000 பேர், 71,000 பேர், 71,000 பேர்னு வேலை கொடுத்துட்ருக்காங்க. அனைத்து இடத்துலையும் ஒரு க்ளீனாக நடக்குது. எல்லாம் நவரத்னா கம்பெனிஸ் நவரத்னா கம்பெனிஸ் பங்கேற்கிறாங்க. ரொம்ப க்ளீனாக எந்தவித லஞ்ச லாவண்யம் இல்லாமல் அந்த பக்கம் மத்திய அரசு. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் 2 பிரச்சனைகள் தான் நடத்தின தேர்வுக்கு ரிசல்ட் 2 வருஷம் கழிச்சு வருது. நாம 500 நாட்கள்ல 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புன்னு சொல்லி அந்த டார்கெட் நாம அச்சீவ் பண்ண போறோம். இங்க நடத்தப்படுற தேர்தலுக்கு குரூப் 4 உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். ரொம்ப மிரட்டி இப்பதான் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க, கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு பிறகு. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு பக்கம் தேர்வு என்பது உப்புக்கு சப்பானியாக தேர்வு நடத்துறாங்க, டைமுக்கு ரிசல்ட் வர்றதில்லை. மூன்றாவது, எல்லா இடத்திலும் ஏற்படக்கூடிய பிரச்சனை என்பது லஞ்ச லாவண்யம். ஏன் இன்னைக்கு திமுக அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர் மேல சுப்ரீம் கோர்ட் கேஸ் என்ன? டிஎன்எஸ்சிசி கண்டக்டர் தேர்வுக்கு பணம் வாங்கி கொண்டு கண்டக்டரை போட்டோம், அதன் பிறகு பணத்தை திருப்பி கொடுத்து விட்டேன் என்று சொல்லுகின்ற அமைச்சர் ஒரு அமைச்சரவையில் இருக்கும் பொழுது எப்படி நேர்மையான முறையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு இடங்களுக்கு நேர்மையான முறையில் தேர்வு நடத்தப்பட இருக்கிறது? அதனால இதை மக்கள் பார்க்கறாங்க. மக்கள் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, இன்னொரு பக்கம் நாங்களும் தோண்ட இந்த குப்பை போல இவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டி கொண்டிருக்கின்றோம். அதனால் நண்பர் கேட்ட கேள்வி சரியான கேள்வி. இது மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம். ஒரு பக்கம் 10 லட்சம் வேலைவாய்ப்பு எவ்வளவு கிளீனா மோடிஜி பண்றாரு. திமுக தேர்தல் அறிக்கையை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா திமுகவினுடைய பேச்சு 5 வருஷத்துல 5 ஆண்டுகள்ல அரசு பணிகளை மட்டும்
கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 70,000 பணிகளை நிரப்பதா சொல்லியிருந்தாங்க. 70 × 5 போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 3,50,000 10 லட்சம் வேலை வாய்ப்பை வருஷத்துக்கு உருவாக்குறதா சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு 2 வருஷத்துக்கு மேலாச்சு. அவர்கள் சொன்ன கணக்கின்படி எத்தனை அரசு பணிகளை நிரப்பி இருக்கிறாங்க நீங்களே அந்த கேள்வி கேளுங்க. அதனால் இது சாதாரண வேலை, இதற்கு துணிவு வேண்டும், நல்ல ஒரு எண்ணம் வேண்டும், தூய்மையான ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு சங்கல்பம் வேண்டும். மூன்றுமே திமுக அரசு இல்லாதப்ப எப்படி அவனால அரசு பணியை நேர்மையா நிரப்ப முடியும்? பேசுறேன்.